இவர்தான் கார்த்திக்னு அதான் மகாவீர். யூஸ்வலாக என்ன ஒன்று அதை கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க எல்லாருமே, யார் மகாவீர் யார் கார்த்திக்னு தெரியாமல். ஸோ ஜஸ்ட் மேக்கிங் இட் கிளியர் நவ். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், எல்லாருக்கும் வணக்கம், மிக்க நன்றி ஃபார் எவ்ரி ஒன் கம்மிங் இன் ஹியர் அண்ட் உங்களோட டைம் எல்லாருமே எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க வரைக்கும் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். கம்மிங் டு த ப்ராஜெக்ட், ரியோ அண்ட் ரம்யா ஆஸ் ஆல்வேஸ் லைக் தே லுக் தி பெஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன் தே ஹவ் டன் த மிராக்கிள். அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்டார் பிளாஸ்ட் அப்படின்னு நாங்கள் கொடுக்கணும்னு நினைப்பேன் எப்பவுமே. தோட்டா அப்படின்ற பேருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்க்கும் போது இந்த கப்பல் பக்கமாக இருந்திருக்கு. மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது ரீகன் இஸ் பீன் லைக் எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்வலாக ஆகிட்டான். ஆனால் ரீகன் வந்து இப்போ கூட அவனே நம்ப முடியல, ஓகே நம்ம பண்ணிட்டோம் இந்த பாட்டு ஹிட் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். அண்ட் இது ரைட் ஆட்டிடியூட் ஆக்சுவலாக, அப்படி தான் இருக்கணும், நாங்களே அப்படி தான் இருப்போம். இப்போ கூட எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இங்கே வந்து பேசும்போது கூட கையெல்லாம் லைட்டாக அப்படி இப்படி இப்படினு இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டேஜ் மேனஸ். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பிரிட்டோ பாய் எங்கே இருக்கிறார் அவர், வாங்க. இதோ பிரிட்டோ அவர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்னா பாருங்களேன், இவர் தான் டேரக்டர். எப்பவுமே எல்லா இடத்துலையுமே ஒரு டேரக்டர் எப்படி நம்ம ஃபோர்க்ரவுண்ட் பண்ணி காட்டுவோம், ஆனால் இவர் பாருங்க அமைதியாக சைலண்டாக ஓரமாக போயிட்டு நின்றுவர். அதுதான் எங்கள் பிரிட்டோ. பிரிட்டோ கிட்ட பேசினோன்னா நிறைய விஷயம் பேசலாம், அந்த அளவுக்கு நல்லவர். இப்போ ஜென்ரலாக கேட்பாங்க என்னங்க உங்கள் ஆஃபீஸில் பிரிட்டோ யூஸ்வலாக 122 போறாரு. அப்போ நான் சொல்லுவேன், நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ்ன்ற ஒரு கம்பெனி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். இந்த ஆஃபீஸில் ஒரு தடவை யாராவது வந்துட்டாங்க, நம்ம ஒரு தடவை சேர்ந்து அவங்க பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டு நான் அந்த பக்கம் வச்சுருக்கேன், டிஜே கலத்தை மறந்தே போயிட்டேன், வச்சு செய்வேன் தெரியும். அதை அடுத்தது கமிங் பேக் டு தி என்டையர் டீம் ஹியர், இவங்க எல்லாருமே ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எல்லாருமே. மாதேஷ்லேருந்து எடுத்து நம்ம டிஓபி மாதேஷ், சார்ல்ஸ் அப்பு, நாங்கள்லாம் ஜென்ரலாக மீன் பேசுறதுக்கு வார்த்தையே கிடையாது. இவங்க தே ஆர் தி பெஸ்ட் அண்ட் தே ஹெல்ப் அஸ் பீங் தி பெஸ்ட். இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பெஸ்ட் கொடுக்கறதுனால தான் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டை தனிப்பட்டமாக ஒரு வெளியில் தெரியுதுன்னா அது எல்லாருமே அவங்களோட எஃபர்ட்ஸ். நாங்கள் ஜஸ்ட் ஒரு பிளான் மட்டும் தான் போடுறோம், எங்களோட கிரியேட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் போடுறோம், பட் அதை ஹார்ட் ஒர்க்காக போட்டு பெஸ்ட் எஃபர்ட்ஸாக போட்டு இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் டீம் இவங்க எல்லாருமே தான். இதை தவிர ஆக்சுவல் டீம் இன்னொன்று இருக்குது பின்னாடி நிற்கிறவங்க, அவங்களாம் அப்படியே கொஞ்சம் மேலே வந்துருங்க. ஜினோ, வைஷாலி, நிஷா, சண்முகம், திலிபாபு, சிந்து, கமன், ஸோ அவங்க எல்லாருமே ஆக்சுவலாக எங்களோட பேக் அண்ட் டீம். ஸோ அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சைட் செல்வா, சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், இப்போ சொல்ல போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலி. ஸோ அடுத்ததாக ரியோ அண்ணாவும் வந்து ரம்யா பாண்டியன் அவர்களும் வந்துட்டு இப்போ பேச மாட்டாங்க, அதுக்கு பதிலாக மாஸ்டர்ஸ் சாலு அண்ட் அபு அவர்கள் வந்துட்டு இப்ப பேச போறாங்க. சோ சாலு, குட் ஈவினிங், தேங்க்ஸ் டு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், பிரிட்டோ சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மகாவீர் அண்ட் கார்த்திக் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாதேஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, முக்கியமா ரியோ சார் அண்ட் ரம்யா பாண்டியன். இப்போ அப்படிதான் சொல்லிக்கணும், நைட்டு சொல்லிக்கிறேன், அது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து மகாவீர் ப்ரோக்கும் ஒரு கார்த்திக் ப்ரோக்கும் சொல்லணும், அப்புறம் டைரக்டர் சார் மாதேஷ் சார். சார் நம்ம எப்போவுமே ஒரு சாங் பண்ணும்போது நம்ம ஒரு எடிட் ஒரு எடிட் பார்ப்போம், எடிட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது டிஐ போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். எனக்கு மாதிரி சார்ங்கும் போது நான் டிஐ போயிட்டு வந்து அந்த எந்த அவுட்டுமே பார்க்கல, ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தது ஃபஸ்ட் எடிட் போகும்போதே. நம்ம லைவ்ல பார்க்குறதுக்கும் எடிட்ல உட்காந்து பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ஸோ மாதிரி சார் வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாரு, அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே விட்டேன். இப்போ தான் நானும் பார்க்குறேன் உங்கள் கூட இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நாங்கள் பண்ண எரரெல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்டாரு. ஸோ ஆப்வியஸாக ரியோ ப்ரோவும் ரம்யா பண்ணணும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, ஒரே நாளில் நிறைய கஷ்டப்படுத்தணும், தாங்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக நம்மளோட அண்ணன் ஆருயிர் தங்கம் டைரக்டர் பிரிட்டோ அவர்கள் பேச போகிறார்.
See, Noise and Grains and the team, முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, முதல்ல ரொம்ப நம்புறாங்க எங்களை அவங்க, மகாவீர் கார்த்திக் ரொம்ப நம்புறாங்க. ஆக்சுவலி அதுக்கு தகுந்த மாதிரி உண்மையாக உழைக்கணுன்றதுக்கு தான் அப்படி பண்ணோம். போன வாட்டி கண்ணமாயணமா பண்ணிட்டு முடியும் போது கூட ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இன்னொன்று பெருசாக ஒன்று பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அது ஒரு யோ வச்சு தான் பண்ணுன்ற ஒரு அது தனிப்பட்ட ஒரு செல்ஃபிஷும் அது இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் முதல்ல பிரசன்ட் மீடியா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப வெயிட் பண்ணி எங்களுக்காக இது பண்ணதுக்காக. ரம்யாவுக்கு அப்போ நான் ரம்யா வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஒரு இது இருக்கும்ல, ஆக்சுவலி இவங்க கரெக்டாக இருப்பாங்க இந்த சாங்க்குன்னு என்னை கேட்கும் போது டக்குன்னு ரம்யா தான் மைண்ட்க்கு வந்தாங்க. ஸோ ரம்யா முதல்ல தேங்க்யூ பண்ணதுக்கு, ரியோவுக்கும் நன்றி. அதுக்கு முன்னாடி வந்து தேவ் பிரகாஷ், நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லுறது கடகன்னு நான் சொல்லிடுறேன். தேவ் பிரகாஷ் தம்பி போன வாட்டி கண்ணமாயினாலே பெரிய ஒரு ஹிட் கொடுத்தான், அதை விட இன்னும் பெருசாக நம்புகிற மாதிரி அடுத்த கண்ணமாயனுக்கு தோட்டா அப்படின்ற ஒரு சாங் பெருசாக ஒன்று கொடுத்துருக்கான். இன்னும் பெருசாக வரணுன்றது ரொம்ப 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 ஆசை. அப்புறம் அபோன் சார்ஸ், நாங்கள் ஆரம்பித்தது இப்போ என்னடா ரெகுலராக இதே சொல்கிறான்ற மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. நாங்கள் ஆரம்பித்தது 12:30 தான் ஆரம்பித்தோம், ஏன்னா லேட் ஆயிடுச்சு செட்டு, எங்கள் மேலே தான் தப்பு. செட் லேட் ஆயிடுச்சு, 12:30 ஆரம்பித்து 2:00 முடித்த சாங் தான் இது. அதுக்கு ஒரு பெரிய பகபலமாக இருந்தது வந்து மாட்டேஷ் அண்ணன். அவர் நிறைய படங்கள் இப்போ டானாகரன் பயங்கரமான ஹிட் கொடுத்து போயிட்டுருக்குது, அவர் பண்ணது தான். அடுத்தது பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் தாண்டி எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூடயும் அவர் ஒர்க் பண்ணுறாருன்றது எங்களை ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ இதில் வந்து யாருமே அந்த மேலே கீழே அப்படின்லாம் இல்லாமல் அவர் கேட்டு சார்ஸ் சப்போர்ட்டையும் சரி என்ட்டையும் சரி இது ஓகேவா, இப்போ வரைக்குமே லாஸ்ட்டு ஒரு 2-3 வரைக்குமே உட்காந்து டிஐலாம் உட்காந்து கரெக்ட் பண்ணி இந்த பிஸி ஷெட்யூல்லையும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, தேங்க்யூ. அப்புறம் நான் இன்வைட் பண்ணி நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க, நான் ரியோட இன்வைட் பண்ணி ராஜு எல்லாருமே கேபி ஜூலி விஷால் மேலே வந்துட்டா நல்லாயிருக்கும். விஷால் வர 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 தம்பி, தேங்க்யூ. எல்லாருமே வந்திருக்கீங்க. மயம்கோபேன் நான் சொல்லணும், ஏன்னா மயம்கோபேன் தான் என்னோடய குரு மாதிரி. அவர் எனக்கு அப்பையிலேருந்து நான் ஜீரோலேருந்து ஆரம்பித்ததுலேருந்து அவர்கிட்ட எல்லாம் எதாக இருந்தாலும் கேட்டுட்டு தான் பண்ணுவேன். ஸோ என்னோட இது ஒவ்வொரு ஸ்டெப் போயிடுறது காரணமும் மயம்கோபேன் தான். வேறு யார் விட்டேன்னு தெரில எனக்கு. நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் டீம் முதல்ல, அந்த டீம் வந்து எப்படின்னா ஒரு வைபுங்க அது. அது நம்ம ஒரு தடவை அங்கே போயிட்டோன்னா அது வேறு மாதிரியான ஒரு வைபு. ஸோ இப்போயும் வரைக்கும் அந்த வைப்லேயே இருந்துட்டு தான் இருக்கேன், ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே உண்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணா எடிட்டர் கிருஷ்ணா வந்து நான் பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு எடிட்டர், எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. வைஷாலி, நிஷா, ப்ரீத்தி, ஜினு, சிவா, டேரன், செல்வாண்ணா, நம்ம சாரு, நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி எங்களை இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நான் தான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், அதனால தான் எல்லாத்தையும் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிறேன், எடுத்துக்கிறேன், டைம் எடுத்துக்கிறேன். இந்த சாங்கும் தோட்டா மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகணும், அதுக்கு ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் தாண்டி இதை கொண்டு வந்து சேர்க்கணும்ல, ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ல. நிற்கலன்னு எப்பயுமே எங்கள் நாங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு வச்சிட்டாலும் ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, எப்பயுமே பண்ணக்கூடிய நிக்கில் அண்ணனுக்கு தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்ன லவ் யூ ஆல். திருப்பி அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஐயா பண்ணிடலாம் இல்லையா, அடுத்தது ஒன்று அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பெரிய ப்ராஜெக்டில் நம்ம மீட் பண்ணுவோம், ஷாராக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரீத்தி சிவா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க மேலே மேலே வந்துருங்க நீங்களும். தேங்க்யூ ஸோ மச். மோர் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப முக்கியமான விஷயம் நான் மிஸ்ஸே பண்ணிட்டேன். நிக்கில் சாரை நோட் பண்ணிங்கன்னா வரும்போது ஒரு வேறு ஷர்ட்டில் இருந்தார், அது லைட் ஆஃப் பண்ண உடனே லைட் ஆன் பண்ண பார்த்த உடனே இன்னொரு ஷர்ட்டில் இருக்கிறார். நான் நிறைய மேடையில் இதை கேள்விப்பட்டிருக்கேன் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவாருன்னு, ஆனால் சத்தியமாக நீங்களும் ரெக்கார்டே பண்ணலாம். 2 ஒரு சட்டம் மாற்றி இவெண்ட்டே கலர்ஃபுல்லாக மாற்ற ஒரே ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாஸ்க். உங்களோட எனர்ஜி யாராலையும் மீட் பண்ணவே முடியாது. வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். ஏன்னா இவரோட சப்போர்ட் எந்த அளவுக்குன்னா உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கூட நின்று அவர் கூட்டிட்டு வந்து உங்களோட சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே தரீங்களா, அதுக்கும் உங்களை நாங்கள் டெஃபினெட்லி தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆஸ் அ ப்ரெஸ் இன்னைக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் த பேக் போன் அப்படின்னு சொல்லணும்னா மக்களை ரீச் பண்ணுற ஒரு கரெக்டான வே நிக்கில் சார் வழியாக நாங்கள் உங்கள் த்ரூ அப்ரோச் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் திங், எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் ஆஸ் வெல் அஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் சார். தேங்க்ஸ் சார்.